Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு வெறும் 5 நிமிஷத்தில் பிஸா சாஸ் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. 4 பெங்களூர் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ஒரு 4 மிளகாயை சுடுதண்ணிக்குள்ள ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு பாதி வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டு வெட்டி மிக்சியில் போடுங்க. ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் மிளகா ஊற வச்சது 3-4 போட்டுக்கிறேங்க. இது வந்து அந்த மிளகா வந்து உரைக்காது, ஆனால் வந்து நல்லா கலர் கொடுக்கும். நான் வந்து பெரிய பெரிய மிளகாய் இருக்கனால 3 போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா ஒரு ரொம்ப நைஸாக வேண்டாம், ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிறேங்க. சட்னி மாதிரி அடுப்பில் வந்து கோழியை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சூடான பிறகு தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சதை அதில் போடுங்க. அது கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டு இருக்கலையே, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனு கஸ்தூரி மெட்டி சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, அப்புறம் இதுக்குள்ளே உப்பு, இந்த சாஸ்க்குள்ளே உப்பு போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 நிமிஷம் அது வந்து குக் ஆகட்டும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கலையே, டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போடுங்க. இது இல்லைன்னா டொமேட்டோ பூரி வச்சுருந்தனாலும் 1 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் புளிப்புக்காண்டி நம்ம கொடுக்குறோம். போட்டு கிண்டுங்க. கிண்டிக்கிட்டு இருக்கலையே சீனி 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து வினிகர் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. இதில் புளிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து புளிப்பு குறவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வினிகர் போடுங்க, அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சீனி போடுங்க. என்ன பத்திரன்னு பார்த்துக்கிறேங்க. இந்த வேலையில் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட்டு ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டு இது வந்து நல்லா பெரிய பீஸாவுக்கு வந்து 2க்கு வந்து கரெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதில சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெஜே மாஸ் கிச்சன். பை, சீ யூ சூன்.